எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கதை பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கரா தித்தி பண்ண ஃப்ராங்க் பண்ண போகிறோம். அதுதான் இங்கே ஆமாம், இன்னைக்கு அவனில் வர சொல்லிடுறேன். போது காது போட்டால் கூட போடுவானுங்க, அவனுக்கு காதில் கேட்கக்கூடாதுக்காக தான் பொறுமையாக பேசுகிறேன். புரியுதுங்களா அவங்களுக்கு? அவனுக்கு வருவானுங்க, பயங்கரமாக டைட்டாக கலாய்க்க போகிறோம். சும்மா ஃப்ராங்க் உங்களுக்கு நீங்கள் வேறு ரொம்ப நாளாக கேட்டுனேங்கிறீங்களே. கண்டிப்பாக ஃப்ராங்க் வீடியோ போடுங்கன்ட்டு உங்களுக்காக தான் வீடியோ போட போகிறான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவனுக்கு காதில் போட போகிறான், கால் கீழே கூட போவார் பாபா. A few moments later. ரெண்டு பேர சரியில்ல மேம்மா, ஒரு நாள் லீவ் போட்டு நான் வரேன், இவனுக்கு போறானுங்க, இவன் லேட்டாக வருவானுங்க, எவ்வளோ விஷயம் போட தெரியாத எவ்வளோ விஷயம் நம்ம பேசிடுறானு நேற்று நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிடேன். யாருப்பா பேசணும் உங்களுக்கு தெரியும், புரியுதா? ஆனால் நான் பேசினீங்க, பாட்டு எதுலாம் குத்துக்குறாங்க தெரியாதா? பாட்டு வீடியோவுக்கு போயிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போனேன், போன போது என்ன தெரியல அவங்க கூட வீடியோ பண்ணுறானுங்க. அந்தமாரி வீடியோ பண்ணி அவங்ககிட்ட சொல்கிறானு, இவங்க ரெண்டு ஆடுக்கு போயிடறானுங்கம்மா. நான் ஆடுன்னு சொல்ல மாட்டேன், ஆடுக்கு போயிடறானுங்க. ஆ, பண்ணிக்கிறோம்மா, இது பர்சனலாக பேசு. கட் பண்ணுங்க ப்ரோ, பர்சனலாக பேசு. இல்லை பர்சனலாக பேசுறேன் நான், உண்மையிலே நீ இணைத்து அந்த பேசுறேன் போட்டுக்கிறேன். உண்மையிலே நான் பேச போகிறேன், இது சரி நான் கட் பண்ணி. இந்தமாரி பேசினேன் இவங்களாம் இல்லைனாமே வீடியோவே இல்லை, அவங்க ஒரு இதுவாகிறாங்க. நீ சொன்னா அப்பயா நீ கேக்குற சொன்னு இல்ல, நம்ம எல்லாம் ஒரு வீடியோவா பண்றனா, ஒரு வீடியோல வந்து யாரும் இல்ல பண்றதுல அப்படிதான் சொல்லி இருந்தாச்சு. இல்ல காலில இருந்து வந்ததுலன்னு சொன்னாங்க ப்ரோ. நீ காலேந்து நான் சும்மா விளாண்டதான் சொன்னோ, ஏன் கேக்குற? வேற வெறுப்பாக இல்லை, நான் ஒரு நாள் லீவ் போட்டு நம்ம வந்து பண்றோம், இனிமேல் பண்ணிருக்கும் போது எப்படி தான் ஆகுது? நீங்க வளருங்க, நான் வளர்ச்ச நான் சொல்லு. அதுனா அது நான் இருந்தாதான் வீடியோ, நான் தான் எல்லாமே, நாங்கள் தான் இதுவே இப்படியா சொல்லிட்டு அதுல வேற தேவையில்லாத பேச்செல்லாம் வேறு பேசுறது. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துறாரு, லூசுக்கு மட்டும் வந்துக்கிற காம்பிட்றா. நீதானே போனீங்க ரெண்டு பேரா? நாங்கள் தான் போனோம், சொல்கிறேன். அவன் வந்து நம்ம சொன்னால் அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு மாதிரி பேசிக்கினு. யார் யாரா நான் பண்ணா தெரியுமா? அவ்வளோ விஷயம் பண்ணுறாங்க நம்ம தேவிட்டு. யார் பண்ணாங்க? யார் பண்ணாங்க? அது என்ன சொல்ல முடியும்? ஒரு பையன் சொல்கிறாங்கம்மா, அவன் நம்பர்லாம் என்கிட்ட இருக்குது. இவர் அதிகமாக இல்லை, இவர் பாட்டெல்லாம் எது கொடுத்துருக்கிறாரு. யார் இவர் பாட்டா? நீ யாரையும் எது கொடுல, பாட்டை எது கொடு சொல்லி. ஆமாம், அது இவங்க நினைக்கிறேன். அது எப்படி கேட்கலாம், தப்பு தானே அது? இதெல்லாம் நீ எப்படி தெரியும்? அவ்வளோ விஷயமாம்மா. அப்புறம் உங்களோட நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? அதை பற்றி
நீ ரெண்டு விஷயம் நான் சொன்னது கரெக்டாதப்பா. போற மாமா இவரு நீ நீ எப்படி சொல்லலாம் உழைப்பெல்லாம் போட்டு ஏதோ ஒண்ணு பண்றா நீ என்ன பண்ண முடிஞ்சு பேசாம இருங்க எதுக்கு பேசுறீங்க ஒரு விஷயம் பண்றோம் பாட்டு எழுதிட்டு தனியா போற பாட்டு நம்மளுடைய பாட கிடைக்கா ஏன் நம்மளுக்கு பாட்டு எழுதி சொல்லி நம்ம நடிக்க மாட்டோமா அதான் ரொம்ப தப்பு மச்சான். யாருக்கு பாட்டு கேட்ட எனக்கு ஏன் எங்ககிட்ட ஒரு ஆள் சொல்ல முடியாதா சொல்லலாம்ல அதுதான் அந்த எவ்வளவு விஷயத்துல உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் நானு அதுல வேற ஃபேமஸ் ஆயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரு அவங்க சொல்லி சுத்தி நிக்கிறாங்க நானா நீ வந்து யார இருக்க என்னென்ன பேசுகிறியோ எல்லாம் ரெக்கார்டு எழுதுது நீ ஏதோ பண்ணிட்டு இல்ல அவரு டீம் ஃபார்ம் பண்ணாரு அவர் டீம் வந்து இவரு டீம் எடுத்தாமா இவர் டீம் பாடகாரி வீடியோ கிரியேட்டர் சமையல் பண்றது இவர் டீம் டைலாக் டெலிவரிஸ் ஒரு இவரு டீம் நேற்று நம்ம கிட்ட கண்டென்ட் கிடையாது அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது நியாயமா பேச அம்மா ரெண்டு கண்டென்ட் தான் சொல்லுவோம்மா கண்டென்ட் வந்து வீடியோ பண்ணது கேட்டேன் நல்லா இருக்க மாட்டான் எல்லாம் பசங்க கஷ்டப்படாம இருக்குன்னா வெளியே போனா கூட கும்பல் பைக்ல போற ரொம்ப அனல் அடிக்குது பல மழைக்காலமாச்சு ஐடியா மட்டும் கேக்கு ஒரு அனுபவம் குத்தியா அப்போ எனக்கு துட்டி இல்லாதனால அப்போ எனக்கு நீ சம்பாதிக்கிறேன்னா அது உன்னுடைய 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 டெடிக்கேஷன் உன்னுடைய அதுக்கு அவனும் தானே தந்துருந்தான் அம்மா தர மாட்டாங்க அம்மா இது கேட்டுதான் வீட்டுல என்ன தவறு என்ன சண்டை அவங்க நான் பேசிட்டே இல்லையே அம்மா சொல்ல சொல்ல அவரு நேரமாரி விசுவாசி நீ எப்போ தான் பார்த்தேன் அவர் இன்னும் வந்தே பார்த்துல இப்பதான் யோசிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சரி என் காலையில நான் முடிஞ்சு விட்டு பேசுறேன் சார் எல்லாம் வருங்களா இப்படிங்கிறாங்களே நம்ம தான் உங்களும் அப்படியே அப்படியே உங்களை தான் டார்கெட் பண்றேன்
போட்டுன்னு சொல்லாண்டா எவ்வளவு நேரமா கேட்டு அப்ப இவன் பண்ணிடா சரி ஓடி என்ன பண்றது சரி நம்மளுக்கு தெரிஞ்ச கதை நம்ம கிட்ட விட்டேன் வர விருப்பம் பண்ணிக்கிறேன் இல்லடா நான் கும்பலா ஒரு சந்தோஷமா நம்ம எப்பயும் இருக்குது அதை காத்துட்டு மக்கள் பிடிக்குது நீ எவ்வளவு குழந்தைங்க காமிச்சு தெரியுமா இவன் அடுத்த கட்டம் போனோம் இவன் சினிமால போய் ஜெயிக்கணும் இவனால சம்பாதிக்கணும்ன்றதுக்காக தான் நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணேன் 4 வருஷமா நான் வீடியோ பண்ணுன்னு வச்சு 4 வருஷத்துல நான் தான் நீனா காமிச்சிடறேன் இல்ல நான் மாமா விட்டுல எனக்கு கதை எல்லாம் கத்துக்கினே சபேசன் கிட்ட போய் இருக்கணும் வாங்கி இல்ல நான் பாட்டு பயந்துக்கிறேன் இல்ல நான் தான் ரைட்னு சொல்லி இருக்கிறேன் தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ணா சொல்லிட்டு ப்ரூஃப் பண்றேன் க்ரீப் பண்றேன் கோவம் வரும் வேண்டாதி அவர் எதுவா ஆனா இருக்கட்டும் உங்க எண்ணம் ராம் உங்க திட்டம் ராம் கேமரா ஆஃப் பண்ணிச்சேன்
சார் போ சாந்தரா சாந்தை பார்த்துருந்தோம் என்ன ரேட்டு சொல்ல கஷ்டப்பட்டு நான் சும்மா விளையாடுதான் சும்மா கேக்குறேன் இது உன் அழுவ வைக்கிறதுக்கோசம் நாங்கள் பண்ணல. எங்க பார்த்தாலும் அமைதியாவே இருக்கிற டைலாக் பேச மாட்டேன்ற, ஒருத்தர் கேள்வி கேட்டாலும் திட்டு வாங்கின்னு வந்துடுற. எப்ப நீ எதிர்த்து பேசுவ? நாயத்துக்கு எப்ப பேசுவ? 5 நேரம் கடைசி வரைக்கும் நான் கேக்குறேன். நான் அதை சொல்றேன். இந்த மாமா கூட ரெடி ஆயிடுச்சு, மாமா கூட ரெடி ஆயிடுச்சு. ஏய் சும்மா வீடியோ காகுதா? அம்மா என்ன தானே சொன்ன இப்பே வரல ஏண்டி? ஓகே ஓகே மாமா ஓகே ஓகே. நான் மாப்பிள்ள நீ பேசுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள நீ பழுவத்து வந்துல மச்சான் நீ கேட்க மேல அழுவ கூடாது. அழுவ கூட நீ அழுவ கூட கேள்வி அமைதியா இருந்தாலும் சொன்னா நீ போயிட்டீங்கல்ல நம்ம ரெண்டு பேரும் ஆடு போனோம்ல ஒரு கதை காணி நீ பாட்டு இது பண்ண சந்தோஷம் தான். நானே அது காசு குடுத்து பண்றேன் அப்படிலாம் இல்ல. இவன் ஆறு மனுஷன் புண்படுத்தி துவசம் அதை பண்ணல. அவங்க பண்ண சொன்னாங்கதான் பண்ண. அதனால விட்டோம் காலை கையான வச்சு மன்னிப்பு கேட்டுக்கேன். இது மாரி உடனடி மூளை வந்து என் தலையில மூளையா இல்ல எந்த பங்குன்னு தெரியல. அதை அப்படியே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்ல. உன்னை வந்து பிராங்க் பண்ணாலும் சரி, நீ தப்பு பண்ண தப்பு பண்ணல. ஏன் பேச மாட்டேன் எனக்கு? நான் இப்ப என் கூட போற பைக்ல ஏதோ ஒரு நான் திருடி இப்ப சாமிகளை பேசுறது கரெக்டா சொல்றாப்ல. ஏய் அப்படிதான்டா பிராங்க்னா நாங்கள் அப்படிதான் என்ன தப்புன்னு அதை வச்சுதான் நாங்கள் பேசுவோம். இப்போ நம்ம ரெண்டு பேரும் பைக்கில் போனோம். பைக்கில் போகும்போது நான் தான் அதை திருடிட்டேன். நான் திருடலங்க, இவன் தாங்க திருடன்ட்டான். நீ அம்மதாவே இருந்தா என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அப்போ நீல ப்ரூவ் பண்ணு நான் பண்ணல, நான் எங்க பண்ண வாங்க பேசலாம். ஏன் பேச மாட்டேன் தப்பா எடுத்து போறாப்ப நீ சொல்லி அதான் ஜாலி தான் பண்ணா. சரி மாமா சரி. ஏத்துக்காத இந்த பிராங்க் எதுக்குண்ணா? நீ பேசணும், நீ அமைதியாகவே இருந்தனா வேலைக்காக. சரி தான், நாங்கள் மட்டும் இல்லை யாருக்கிட்ட போனாலும் உன் மேலே தப்பு இல்லைன்னா நீ பேசணும். தப்பு இருந்தால் சாரி. சரி ஆனால் இப்போ நாங்கள் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். தெரியுது என்ன ஜூஸ் வேணும்? சாத்துக்குடி. சாத்துக்குடி சாத்துக்குடியா?
பலடா சாப்பிட்றேன். எல்லாம் தவறாக நினச்சிக்காதீங்க, நான் யார் யார் மனசையும் நான் கஷ்டப்படுத்துட்டே கிடையாது. பசங்களை இது வரைக்கும் ஃப்ராங்க் வீடியோ எதுக்காக போனேன்னா, சரி நீங்களும் ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். பண்ணுங்க, ஓகே பாய், காணாம இருந்தீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஜூஸ் பண்ணுங்க.